We thank the Lord for the word the Lord is speaking to us from the beginning of this new year. இந்த புதிய வருடத்தின் ஆரம்பத்திலிருந்தும் கூட தேவன் நம்மோடு கூட பேசிய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துவோம். We'll turn again to the book of Isaiah chapter 52. ஏசாயா 52 அதிகாரத்துக்கு மறுபடியும் திருப்புவோம். Yes. Awake, awake, put on thy strength, O Zion. Put on thy beautiful garments, O Jerusalem, the holy city. For henceforth there shall no more come into thee the uncircumcised and the unclean. எலும்பு எலும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. Shake thyself from the dust, rise and sit down, O Jerusalem. Loose thyself from the bands of thy neck, O captive daughter of Zion. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தையே, உன் கழுத்தில் உள்ள கட்டைகளை அவிழ்த்துவிடு. Verse 3, For thus saith the Lord, ye have sold yourselves for naught, and ye shall be redeemed without money. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Yes, we thank God for that which the Holy Spirit is ministering to us in these days. இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் எதை பேசுகிறாரோ அதற்காக நன்றி செலுத்துவோம். You know, glorious things about God's people and His church are written in this very chapter. இந்த அதிகாரத்திலே தேவனுடைய சபையை குறித்தும் தேவ ஜனங்களை குறித்தும் மகிமையான காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. You know, glorious things about Zion, which is a picture of His church, God's people, are written in this chapter. சியோனினுடைய மகிமையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அது தேவ ஜனங்களையும் அவருடைய சபையையும் குறிக்கிறதாக இருக்கிறது இந்த அதிகாரத்திலே. This chapter also tells us about the present condition of God's people. இந்த அதிகாரத்திலே தேவனுடைய தேவ ஜனங்களுடைய தற்போதைய நிலைமையும் குறிக்கிறது. And that's what the Lord began to speak to us. இதையே தேவன் நம்மோடு கூட பேச ஆரம்பித்தார். The Lord begins this chapter with the word awake, awake. இந்த அதிகாரத்தை எழும்பு எழும்பு என்கிற வார்த்தைகளினால் தேவன் ஆரம்பித்திருக்கிறார். That she is into a great sleep. அவள் ஒரு ஆழமான நித்திரையில் இருக்கிறாள். She is into bondage and captivity. அவள் அடிமைத்தனத்திலும் கட்டுக்கொளிக்குள்ளும் இருக்கிறாள். She has sold herself for naught, for nothing. அவள் ஒன்றுமில்லாத காரியத்திற்காக தன்னை விற்று போட்டிருக்கிறாள். You know, and this is what her condition is, and the Lord is saying to her, awake, come out of that. இது அவளுடைய நிலைமையாக இருக்கிறபடியால் தேவன் சொல்கிறார், எழும்பு வெளியே வா என்கிறார். You know, and the Lord has spoken many things to us even the last week. கடந்த வாரம் தேவன் நம்மோடு கூட பல காரியங்களை பேசினார். You know, awake, awake is a call, but there must be a response from His people. எழும்பு எழும்பு என்பது தேவனுடைய சத்தமாக இருக்கிறது, ஆனால் அதற்கு நேராக தேவ ஜனங்கள் பிரதி உத்தரம் செலுத்த வேண்டும். Yes. You know, so when the call comes, there must be a response from God's people. அப்படியாக அழைப்பு வரும் பொழுது தேவ ஜனங்களிடத்தில் இருந்து ஒரு பதில் வர வேண்டும். We see the picture of God's people in verse 2. இரண்டாம் வசனத்திலே தேவ ஜனங்களுடைய சித்திரத்தை நாம் பார்க்கிறோம். Loose thyself from the bands of thy neck. உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. O captive daughter of Zion. சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தியே. As we heard last week, கடந்த வாரம் நாம் கேட்டது போல, it is not Jezebel, அது யெசபேல் அல்ல. It is not the children of Satan, அது சாத்தானுடைய புத்திரர்கள் அல்ல. But these are the daughters of Zion who are now chained and lying in the dust. இப்பொழுது கட்டப்பட்டு அந்த தூசியிலே விழுந்திருக்கிறவள் சியோன் குமாரத்தியாக இருக்கிறாள். And I'm sure God spoke to us a very, very important word, a very sobering word to us last Sunday. கடந்த வாரம் மிக முக்கியமான மிக தெளிவான வார்த்தைகளை தேவன் நம்மோடு கூட பேசினார் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். You know, that one sin that is causing us to remain in bondage is something God has to deliver us from in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே அந்த எந்த ஒரு பாவத்தினாலே கட்டப்பட்டிருக்கிறோமோ அதிலிருந்து தேவன் நம்மை நிச்சயமாக விடுதலை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. You know, and we heard
the Lord explaining that to us last week. கடந்த வாரம் தேவன் அதை நமக்கு வெளிப்படுத்தினார். What is happening with the leaders and the saints in the church realm? சபை மண்டலத்திலே ஆவிக்குரிய தலைவர்கள் மத்தியிலும் விசுவாசிகள் மத்தியிலும் என்ன நடக்கிறது என்று பார்த்தோம். The Lord spoke to us about ourselves. நம்மை குறித்தும் தேவன் நம்மோடு கூட பேசினார். It's not only about people outside, but the Lord spoke about this condition in the very house of God here. வெளிப்புறமாக இருக்கிற ஜனங்கள் மாத்திரமல்ல, தேவன் இந்த தேவ வீட்டில் இருக்கிற நம்மோடும் கூட பேசினார். How we are giving ourselves for nothing. ஒன்றுமில்லாத காரியங்களுக்காக நாம் எப்படி நம்மை ஒப்புக் கொடுக்கிறோம்? You know, giving ourselves, you know, to self will, pride. நம்முடைய சுய சித்தத்திற்காகவும் பெருமைக்காகவும் ஒப்புக் கொடுக்கிறோம். This can be dangerous than even the sin of adultery we heard last week. கடந்த வாரம் கேட்டோம், இந்த காரியங்கள் எல்லாம் விபச்சார பாவத்தை காட்டிலும் மிகவும் ஆபத்தானவைகள். You know, so we need to be really open to the Holy Spirit, brothers and sisters. Only then we can experience a specific work in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவருக்கு திறந்திருக்க வேண்டும். அப்பொழுது மாத்திரமே அவருடைய குறிப்பான கிரியையை நாம் உணர முடியும். Not otherwise. இல்லாவிட்டால் முடியாது. We can hear God's word. நாம் தேவ வசனத்தை கேட்கலாம். We can appreciate God's word. தேவ வசனத்தை பாராட்டலாம். We can say this is the word the church needs to hear in this time. இந்த நாட்களிலே சபைக்கு தேவையான வசனம் இதுவே. And yet we may be left out of that work of God through that word in our own lives. எப்படி சொன்னாலும் கூட தேவனுடைய குறிப்பான அந்த வார்த்தையின் கிரியைகளிலிருந்து நாம் விலக்கப்படலாம். Yes. So there's a great need for us to be open for that ripping, that tearing apart work of the Spirit. The dividing work of the Spirit in our lives. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வகை இருக்கிற கிரியையும் நம்மை உறைந்து கலந்து போடுகிறதான கிரியைக்கும் நாம் திறந்திருக்க வேண்டும். We heard one thing very clearly towards the end. கடைசியிலே நாம் தெளிவாக கேட்டோம். There is a way out of sin. பாவத்திலிருந்து வெளிவர ஒரு வழி உண்டு. There is a way into total deliverance. முழுமையான விடுதலைக்கு ஒரு வழி உண்டு. Before we are ready for deliverance, அந்த விடுதலைக்கு வருவதற்கு முன்பாக, two things must happen in our lives. நம் வாழ்க்கையிலே இரண்டு காரியங்கள் நடக்க வேண்டும். We must admit that we are that unclean. அந்த அசுத்தன் நான் தான் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். And that chained slave, கட்டப்பட்ட அந்த அடிமை நான் தான். An acceptance of that unforsaken sin that is still besetting us in our lives. நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற அந்த விடமுடியாத பாவம் இருக்கிறது என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். You know that sin that is besetting us. அந்த பாவம் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிறதே. What can we say that? The sin that besets us. Hindi speaking people, can you tell me what it means? The phrase. All right, turn with me to Hebrews chapter 12. I mean, sometimes we need those phrases. எபிரேயர் கேளுதன் நிருபம் 12 அதிகாரம். You know, we otherwise lose the emphasis of that thought. இந்த காரியங்கள் நமக்கு தெரிய வேண்டும். Chapter 12. எபிரேயர் 12 அதிகாரம். Yes, and verse 1. ஒன்றாம் வசனம். In Hindi, please. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. Besetting sin. நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. These word phrases are very important. இந்த வாக்கியங்கள் எல்லாம் மிக முக்கியமானவைகள். You know that sin that besets us. நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்கள். You know that sin has to be admitted. அந்த பாவமானதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். You know that is enslaving us. அது நம்மை சிறைப்படுத்தி போக செய்கிறது. You know we must acknowledge that in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே இதை நாம் அங்கீகரிக்க வேண்டும். You know and must acknowledge the utter worthlessness of our unbelief and sin. நம்முடைய பாவம் worthlessness, that sin, that unbelief, that pride, that self will, that is worthless in my life. என்னுடைய வாழ்க்கையிலே அந்த பாவம், அந்த அவிசுவாசம், அந்த பெருமை, அந்த சுய இச்சை எல்லாம் அப்பிரயோஜனமானது என்று நான் ஒத்துக்கொள்ள வேண்டும். Yes, correct. Is worthless. அது அப்பிரயோஜனமானது. First we need to admit it's unclean. முதலிலே அசுத்தமாக இருக்கிறது என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். I'm chained to that sin. It's a besetting sin in my life. அது என்னை கட்டி கொண்டிருக்கிறது, அது சிறைப்படுத்துகிறது. I must admit that. அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். And I must acknowledge that it's worthless. அதனுடைய அப்பிரயோஜனத்தை நான் ஒத்துக்கொள்ள வேண்டும்.
I am selling myself to nothing. ஒன்றுமில்லாத காரியத்திற்கு என்னை நான் விற்று போடுகிறேனே. Just for a pleasure, for a moment, or for some time. சில நேரங்களுக்கு இருக்கிறதான அந்த பாவ சந்தோஷத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன். You know, and I thank God for all that the Lord has spoken to us. இந்த தேவன் பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துவோம். You know, I would like to continue today morning. இந்த தொடர்ந்து நாம் தியானிக்கலாம். And it's my prayer that the Holy Spirit would further lead us. நம்மை பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து வழிநடத்த நான் ஜெபிக்கிறேன். You know, I am more concerned about the deep sleep that is falling upon God's people in the house of God. தேவ வீட்டிலே தேவ ஜனங்களின் மேலாக வந்து விழுகிற ஆழமான நித்திரையை குறித்து நான் கவலைப்படுகிறேன். That's something again the Lord is speaking further. இதை தேவன் தொடர்ந்து பேசுகிறார். What is causing this sleep? இந்த நித்திரைக்கு காரணம் என்ன? And I would like to see it from a different scripture today. இன்று ஒரு வித்தியாசமான வேதத்திலிருந்து நாம் பாசிக்கலாம். வேத பகுதியிலிருந்து. Yes, I said I'm more concerned and God is laying this burden upon my heart. அப்படியாக தேவன் இந்த பாரத்தை என் மேல் வைத்திருக்கிறார். The deep sleep that is falling upon believers. விசுவாசிகள் மேலாக வருகிற அந்த ஆழமான நித்திரை. Upon the leaders. ஆவிக்குரிய தலைவர்கள் மேலும் வருகிறது. And even upon God's people in the house of God here. இங்கும் கூட தேவ வீட்டில் இருக்கிற தேவ ஜனங்கள் மேலும் வருகிறது. So let's be open to the Holy Spirit. ஆகையால் பரிசுத்த ஆவியானவருக்கு திறந்திருப்போம். Yes. Now turn with me to the book of Matthew. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம். And we will turn to a scripture there. அங்கு ஒரு வேத பகுதிக்கு பார்க்கலாம். Matthew chapter 25. மத்தேயு 25ஆம் அதிகாரம். A very familiar scripture to all. நாம் எல்லோருக்கும் மிக அறிந்த ஒரு வேத பகுதி தான். Matthew 25. மத்தேயு 25. You know, and we read here about two groups of virgins. இங்கே இரண்டு விதமான கன்னிகைகளை நாம் பார்க்கிறோம். I would like to quickly read this. அதை நான் விரைவாக வாசிக்கிறேன். And we won't read all these verses in Hindi for want of time. வேறு பாஷையில் இதை வாசிக்க வேண்டாம். Then shall the kingdom of heaven be likened unto 10 virgins which took their lamps and went forth to meet the bridegroom. 5 of them were wise and 5 were foolish. They that were foolish took their lamps and took no oil with them, but the wise took oil in their vessels with their lamps. While the bridegroom tarried, they all slumbered and slept. They all slumbered and slept. At midnight there was a cry made, behold, the bridegroom cometh. Go ye out to meet him. Then all those virgins arose and trimmed their lamps. And the foolish said unto the wise, give us of your oil, for our lamps are gone out. But the wise answered, saying, not so, let there be not enough, lest there be not enough for us and you, but go ye rather to them that sell and buy for yourselves. And while they went out to buy, the bridegroom came, and they that were ready went with him to the marriage, and the door was shut. Afterward came also the other virgins, saying, Lord, Lord, open to us. And he answered and said, verily I say unto you, I know you not. Now here is a parable that the Lord Jesus spoke. இங்க இயேசுவானவர் பேசிய ஓமையை பார்க்கிறோம். Yes. Now we have read many messages from this portion perhaps. இதை நாம் வாசித்திருக்கிறோம், இதை நாம் கேட்டிருக்கிறோம், இதை நாம் சொல்ல செய்திகளும் கேட்டிருக்கிறோம். Now in this parable, இந்த ஓமைகளிலே, you know, one thing that is really striking is what we read in verse 5. ஐந்தாம் வசனத்திலே நாம் வாசிக்கிற காரியம் நம்மை மிகவும். Jesus said they all slumbered and slept. அவர் சொல்கிறார் எல்லோரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கி விட்டார்கள். This suggests that the whole church is asleep. அவர் சொல்கிறார் முழு சபையும் தூங்கிக் கொண்டிருக்கிறது. Just prior to the Lord's return. தேவன் வருவதற்கு முன்பாக all of them எல்லோரும் asleep தூங்கி விட்டார்கள்.
You know, and what that says is, அதன் அர்த்தம் என்னவெனில், there is a slumber that will come upon his church as we draw nigh to the end. அந்த கடைசி காலத்திற்கு நாம் நெருங்கும் பொழுது சபையின் மேலாக ஒரு நித்திரை மயக்கம் வருகிறது என்று சொல்லுகிறார். But there is a great difference. ஆனால் அங்கு பெரிய வித்தியாசம் உண்டு. For the scripture differentiates the five who are wise even while they were in their sleep. இங்கே வேதமானது சொல்கிறது அவர்கள் நித்திரை செய்தாலும் ஐந்து பேர் புத்தியுள்ள கன்னிகைகளாக இருந்தார்கள். They are people who are living in their readiness. அவர்கள் ஆயத்தமாக வாழ்கிற ஜனங்களாகும். Having done all that they ought to be doing in their lives. தங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டுமோ அதை எல்லாம் செய்து முடித்திருந்து. But we see the five other virgins. ஆனால் அந்த மற்ற புத்தி இல்லாத கன்னிகைகள், they were deep into their slumber. அவர்கள் ஆழமான நித்திரையில் இருந்தார்கள். And they were never prepared. They were not ready to meet with the bridegroom in their lives. தங்களுடைய வாழ்க்கையிலே ஆயத்தம் இல்லாமல் மணவாளனை சந்திக்க ஆயத்தம் இல்லாமல் இருந்தார்கள். Now as we closely look at the scripture. அந்த வேதத்தை நாம் அதிகமாக நுணுக்கமாக பார்க்கும் பொழுது, when the midnight cry was made. அந்த நடுராத்திரியிலே சத்தம் உண்டாயிற்று. All the 10 virgins awoke. எல்லா 10 கன்னிகைகளும் எழுந்திருந்தார்கள். And went out to meet the bridegroom. மணவாளனை சந்திக்க சென்றார்கள். 5 of them had their lamps. அவர்களில் 5 பேர்களிலே தீவட்டி இருந்தது. That were going out. அது அணைந்து போகிறதாய் இருந்தது. That's what I would like to speak about today. இதை குறித்தே நான் இன்று பேச விரும்புகிறேன். 5 of them. அதிலே 5 பேர். Their lamps were going out. அவருடைய தீவட்டி அணைந்து போகிறதாய் இருந்தது. You know, and that brings a chilling effect to my own life. என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியம் மிகவும் ஒரு அதிர்ச்சியாக இருக்கிறது. You know, it brings a kind of shock within you. நமக்குள்ளாக ஒரு அதிர்ச்சியை இது கொடுக்கிறதா இருக்கிறது. In that crucial hour of meeting with the bridegroom. அந்த மணவாளனை சந்திக்கிறதான அந்த முக்கியமான நேரத்தில். All these years of waiting. எத்தனை வருடங்களாக காத்திருந்து. And when that crucial hour has come. அந்த முக்கியமான தருணம் வந்தபொழுது. The lamps are going out rather than burning brightly. அந்த தீவெட்டியானது அணைந்து போகிறதா இருந்தது அது பிரகாசமாக எழுவதற்கு பதிலாக. Now that's what the Lord was really pointing out here. இங்கே இதையே தேவன் மிக குறிப்பாக உணர்த்துகிறார். And that's the burden the Lord has laid upon my heart today morning. இன்று காலையிலும் இந்த பாரத்தை என் மேல் தேவன் வைத்திருக்கிறார். A fire that is dying. அந்த அணைந்து போகிறதான அந்த தீவட்டி. A vessel in which there is no more oil. அந்த பாத்திரத்திலே எண்ணெய் இனிமேல் இல்லாமல் இருக்கிறது. A vessel that had a great and glorious past in life. அந்த பாத்திரத்திலே ஒரு மகிமையான கடந்த காலம் இருந்தது. You know, a life that has really lived out unto God. தேவனுக்கென்று வாழ்ந்த ஒரு வாழ்க்கையாகும். A life that has served God for many years, perhaps. பல வருடங்களாக தேவனுக்கு ஊழியம் செய்த வாழ்வு. But when the time has come. ஆனால் வேளை வந்தபோது. For that life to be really shown up. அந்த தீவெட்டி எரிகிறதா இருக்க வேண்டும். That has no oil and it is not burning, it's going out. ஆனால் இப்பொழுதோ எண்ணெய் இல்லாமல் அது அணைந்து போகிறதா இருக்கிறது. The anointing is gone. அந்த அபிஷேகம் போய்விட்டது. A lamp that once burned so brightly. ஒரு தீவெட்டி கடந்த காலத்திலே அதிகமாக இருந்தது. Dying out is going out. இப்பொழுது அது அணைந்து போகிறதா இருக்கிறது. At midnight. அந்த நடுராத்திரியிலே. With Jesus is coming is at the door. அந்த கதவுக்கு அருகாமையில் இயேசு வந்தபொழுது. You know that it's becoming black, it's becoming dark. அது கரும் புகையை எழுப்பியது. So listen very carefully. அது கவனமாய் கேளுங்கள். That time for which you are looking for. நீங்கள் எந்த நேரத்திற்கு எதிர்பார்த்தீர்களோ. That which you are anticipating. எந்த நேரத்திற்காக காத்திருந்தீர்களோ. When that time and hour is come. அந்த நாளும் வேளையும் வந்தபொழுது. The lamp is now going out. இப்பொழுது அந்த தீவெட்டி அணைந்து போகிறது. It is going black. அது கருமேகம் எழும்புகிறது. You know it's getting dark. அது இருளாய் இருக்கிறது. You know when the lamp is going out in the midnight what is left? நடுராத்திரியிலே தீவெட்டி எரியவில்லை என்றால் என்ன நடக்கும் சொல்லுங்கள். Nothing else but dark. இருளை தவிர வேறு ஒன்றும் இருக்காது. You know that it is becoming dark. அது மிகவும் அது கரும்புகையை எழுப்பியது. You know it's becoming empty. அது சூனியமாய் போய் விட்டது. Now this is something we must ponder over. இந்த ஒரு காரியத்தை நாம் சிந்திக்க வேண்டும். You know this example is given to us. இந்த உதாரணம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. In chapter 24 of Matthew. மத்தேயு 24 ஆம் அதிகாரத்திலே. The Lord speaks about the end times of what is going to happen.
கடைசி காலங்களில் என்ன நடக்கும் என்பதை தேவன் சொல்லி இருக்கிறார். And then he says, அதற்கு அப்புறமாக சொல்கிறார் In chapter 25, அது 25 அதிகாரத்தில் இந்த ஓமைகளை சொல்லுகிறார். So listen very, very carefully, brothers and sisters. ஆகவே தேவ ஜனங்களே மிக மிக கவனமாய் கேளுங்கள். Let's have ears to hear what the Spirit is saying to us today morning. இன்று காலை பொழுதிலும் ஆவியானவர் சொல்லுகிறதற்கு நமக்கு காதுகள் இருக்க வேண்டும். Let us not be disturbed by anything. மற்ற காரியங்களினால் தொந்தரவடைய வேண்டாம். Children are there. குழந்தைகள் உண்டு. They would make noise. அவர்கள் சத்தம் எழுப்பலாம். But don't be disturbed. அதோ நீங்கள் தொந்தரவு அடைய வேண்டாம். But let's be attentive. நீங்கள் கவனமாய் கேளுங்கள். And listen to what God has to say to us. நமக்கு தேவன் சொல்லுகிறதை நாம் கவனமாய் கேளுங்கள். You know, so we see that the time that you are looking forward to, நீங்கள் எந்த நேரத்திற்காக காத்திருந்தீர்களோ, you know, that time is turning out to be a black time. அந்த நாளானது கருப்பு நாளாய் விட்டது. A dark time. அது ஒரு இருளாய் போய் விட்டது. An empty time. ஒரு சூன்யமான நாளாய் விட்டது. No joy. ஒரு சந்தோஷம் இல்லை. No faith. விசுவாசம் இல்லை. You have no joy in your heart. உங்கள் இதயத்திலே ஒரு சந்தோஷமும் இல்லை. There is no faith in your heart. உங்கள் இதயத்திலே விசுவாசமும் இல்லை. There is no confidence in you. உங்களுக்குள்ளாக திட நம்பிக்கை இல்லை. There is no leading of the Spirit in you. உங்களுக்குள்ளாக ஆவியானவருடைய வழிநடத்துதலும் இல்லை. There is no convicting work of the Holy Spirit in you. உங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவரின் உணர்த்துதலின் கிரியை இல்லை. What a terrible condition that could be in the life of a believer. ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பயங்கரமான ஒரு நிலை. We are not talking about Jezebel, we are not talking about the children of Satan, devil, but we are talking about the daughters of Zion. நாம் இசபேலை குறித்து அந்த சாத்தானுடைய பிள்ளைகளை குறித்து பேசவில்லை. நாம் சீயோன் குமாரத்தியை குறித்து பேசுகிறோம். My brothers and sisters. ஆகவே நம்மை நாமே தாழ்த்த கடவோம். God is concerned about his people in the house of God. தேவ வீட்டில் இருக்கிற தேவ ஜனங்களை குறித்து தேவன் கவலைப்படுகிறார். And let's humble ourselves and hear what God has to say to us. நமக்கு தேவன் சொல்லுகிறதை தாழ்மையோடு கூட கேட்க கடவோம். And so I feel the Spirit saying to me this morning, even as I was in preparation, naan inda seidhikku aayatha pettirkondirukkum bolad aaviyanavar pesinaar. Naan meduvaga pesa vendum endru, you know, I need to the Lord has spoken to my heart that I must really speak word by word, word slowly unto all of us. Ovvoru vaathiyaga namakku meduvaga pesa vendum endru devan sonnar. I do not know how much I will be able to cover today, but I would leave it to the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருக்கு நான் இதை ஒப்புக் கொடுக்கிறேன். And I'm trusting God that there will be a specific word that will be conveyed to God's people in this house. இந்த வீட்டிலே தேவ ஜனங்களுக்கு ஒரு குறிப்பான வார்த்தையை தேவன் சொல்லும்படியாக ஏவுகிறதை நான் பார்க்கிறேன். You know, our people who are the joy of the Lord. தேவ சந்தோஷத்தை கொண்ட, who had the joy of the Lord. தேவ சந்தோஷத்தை கொண்டிருந்த ஒரு ஜனங்கள். Now there is no joy. இப்பொழுது அந்த சந்தோஷம் இல்லை. The joy is leaving them. அந்த மகிழ்ச்சி கடந்து போகிறது. You know, there was faith at one time. ஒரு காலத்தில் விசுவாசம் இருந்தது. Now no faith. இப்பொழுது விசுவாசம் இல்லை. No confidence in the Lord. தேவனிலே ஒரு திட நம்பிக்கை இல்லை. Not in his word. அவருடைய வார்த்தையிலும் இல்லை. No leading. ஒரு வழிகாட்டுதல் இல்லை. No convicting of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரின் உரத்துதல் இல்லை. What it means is, அதன் அர்த்தம் என்னவெனில், the glory of the Lord, தேவனுடைய மகிமையானது, is departing from some of God's people. தேவ ஜனங்களின் சிலருடைய வாழ்க்கையிலிருந்து புறப்பட்டு போகிறதா இருக்கிறது. Whatever little glory that you have tasted, நீங்கள் எவ்வளவு சிறிய மகிமையை ருசி பார்த்திருந்தாலும், that is departing from God's people. அது தேவ ஜனங்களிலிருந்து புறப்பட்டு போகிறது. In this midnight hour, இந்த நடுராத்திரியின் வேளையிலும் கூட, in this end time, இந்த கடைசி நாட்களிலே, in these days of your life and my life, உங்கள், that's what the Spirit is saying. உங்கள் வாழ்விலும் என் வாழ்விலும் இந்த நாட்களிலே இதை சொல்கிறார். May we be concerned about ourselves. நம்மை நாமே நாம் கரிசனையாக பார்க்க வேண்டும். This word is not for us. இந்த வார்த்தை மற்றவர்களுக்கு அல்ல. This is for all of us. இது நாம் எல்லோருக்காகவும். Let's be open to the Spirit of God therefore. ஆகையால் தேவ ஆவியானவருக்கு திறந்திருப்போம். You know, when I see things happening today. இன்று நான் காரியங்களை நடக்கிறதை பார்க்கும் பொழுது, it brings a great fear into my own heart. என்னுடைய சொந்த இதயத்தில் ஒரு பயம் உண்டாகிறது. I know some preachers who used to thunder with unction at one time. ஒரு காலத்திலே தேவ ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் இடிமுழக்கம் போல பேசிய பிரசங்கியார்கள் எனக்கு தெரியும்.
preachers who thunder in the unction of the Spirit. ஆவியானுடைய அபிஷேகத்தினால் இடமுழக்கம் போல பேசிய பிரசங்கியார்கள். With the great anointing of God. தேவனுடைய மிகப்பெரிய அபிஷேகத்தினால் they are no more in that realm now. இப்பொழுது அவர்கள் அந்த மண்டலத்திலே இல்லை. They have lost that anointing. அந்த அபிஷேகத்தை அவர்கள் இழந்து விட்டார்கள். Now they are spending most of their time before devices. இப்பொழுது அந்த கருவிகளின் முன்பாக அவர்கள் அநேக நேரம் செலவழிக்கிறார்கள். Such as the TV and the electronic media such as the laptops and computers and their smartphones and many things. அவர்கள் தங்கள் நேரத்தை அவர்கள் தொலைக்காட்சிகள் முன்பாகவும் அவர்கள் தொலைபேசியின் முன்பாகவும் இன்டர்நெட்டின் முன்பாகவும் செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். They're squatting, they're sitting before the God of this world. They do not realize. இந்த உலகத்தின் தேவனாகிய அவனுக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிறார்கள் அதை உணர்கிறதும் இல்லை. Now these are the new phone idols in their lives. They do not realize. இவர்கள் கண்டுபிடித்த புதிய விக்கிரகம் இதுவே அதை அவர்கள் உணர்கிறதும் இல்லை. Hours are spent on these things. பல மணி நேரங்கள் இதிலே செலவழிக்கிறார்கள். There's a great danger, my brothers and sisters. என் தேவ ஜனங்களே இது மிகப்பெரிய ஆபத்தாகும். And many of them are getting fatty and lazy. அவர்களில் அநேகர் உடல் பருமனாயும் சோம்பேறியாயும் போய் கொண்டிருக்கிறார்கள். Their hours are spent on these. அவர்கள் பல மணி நேரங்கள் இதிலே செலவழிக்கிறார்கள். With no word of God coming into their lives. அவருடைய வாழ்க்கையில எந்த ஒரு தேவ வசனமும் வருகிறதில்லை. No fresh unction in many lives. பலருடைய வாழ்க்கையில புதிதான அபிஷேகம் இல்லை. They're caught up with a religious activity now. இப்பொழுது மதப்பிரகாரமான சடங்காரச்சாரத்தில் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். They're now caught up with the expansion of their ministry. தங்களுடைய ஊழியத்தினுடைய விரிவாக்கத்தினால் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். They're caught up with going into the nations. அந்த பல நாடுகளுக்கு செல்வதிலே பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். They are caught up with many expanding work of their ministry. அவருடைய ஊழியத்தினுடைய பலவிதமான விரிவாக்கங்களிலே பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். But no fresh word from God. தேவனிடத்திலிருந்து புதிதான வார்த்தை இல்லை. No fresh unction in their lives. தேவனுடைய புதிய அபிஷேகம் இல்லை. But they are into many activities. அவர்கள் பலவிதமான செயல்பாட்டில் இருக்கிறார்கள். That is the sad state of many men in ministry today. ஊழியத்தில் இருக்கிற பலவிதமான மனிதர்களுடைய வாழ்வு இப்படியே இருக்கிறது. And many are following these leaders. அந்த ஆவிக்குரிய தலைவர்களை அநேகர் பின்பற்றவும் செய்கிறார்கள். அந்த தீவெட்டி அணைந்து போகிறதே. They are asleep. அவர்கள் நித்திரையில் இருக்கிறார்கள். They are fallen into a sleep and many do not realize. அவர்கள் நித்திரையில் இருக்கிறார்கள் என்பதை அநேகர் உணர்வதில்லை. Yes. May God help us to hear. இதை கேட்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். They are overcome by the things that they are involved. அவர்கள் எதனால் ஈடுபட்டிருக்கிறார்களோ அதனால் அவர்கள் ஜெயிக்கப்பட்டிருக்கிறார்கள். They are fallen into a sleep. அங்கு அவர்கள் நித்திரையில் விழுந்து விட்டார்கள். Yes. Is as we read in the book of Luke chapter 22. லூக்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 22 ல வாசிக்கிறோம். Yes, we read in verse 45. 45 ஆம் வசனம். And when he arose from the prayer and was come to his disciples, he found them sleeping for sorrow. அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீஷரிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்திலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு found them sleeping for sorrow. துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு sleeping because of their sorrow. அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறார்கள். There are many found sleeping because of one thing or the other. ஒரு காரியத்தின் இல்லாது பல காரியங்கள் நிமித்தமாக அநேகர் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். Many are found sleeping. அநேகர் நித்திரை செய்கிறார்கள். Because of their lifestyle. அவருடைய வாழ்க்கையின் நிமித்தமாக அப்படி இருக்கிறார்கள். Some are sleeping because of their problems. சிலர் தங்களுடைய துக்கத்தினாலே தூங்குகிறார்கள். Problems have put them to spiritual sleep. அவருடைய துக்கமானது ஆவிக்குரிய உறக்கத்தை கொடுக்கிறது. Problems have put them into a place where they're insensitive to God. தேவனுக்கு உணர்வில்லாத இதயத்தை அந்த பிரச்சனை கொண்டு வருகிறது.
It could be many things, brothers and sisters. இப்படி பல காரியங்கள் இருக்கலாம் தேவ ஜனங்களே. A situation. ஒரு சூழ்நிலை. ஒரு காலத்திலே விசுவாசத்தோடு பாடினார்கள். இப்பொழுது அந்த பாடல்கள் சந்தேகமாக இருக்கிறது. Those songs are spoken with fear in their hearts. அந்த பாடல்கள் பயத்தோடு கூட பாடுகிறார்கள் இப்பொழுது. They are half asleep. அவர்கள் அரை தூக்கத்தில் உண்டார்கள். May God help us. தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். To look into the mirror of God's word. தேவனுடைய கண்ணாடியிலே நம்மை பார்க்க உதவி செய்யட்டும். Be open to God's clinical word as the man of God said. தேவன் நம்மை ஆரோக்கியப்படுத்துகிற அந்த வார்த்தையிலே நாம் கவனமாய் இருக்க வேண்டும் என்று ஒரு தேவன் மனிதனும் சொல்கிறார். Clinical word. நம்மை ஆரோக்கியப்படுத்துகிற அந்த வார்த்தை clinical word is not that. Let's be open to this word. இந்த வார்த்தைக்கு நாம் திறந்திருப்போம் நம் வாழ்விலே. They are half asleep. அவர்கள் அரை தூக்கத்தில் இருக்கிறார்கள். But will soon fall into deep sleep. அவர்கள் சீக்கிரமாகவே ஆழமான நித்திரையில் செல்வார்கள். I can say this. நான் சொல்ல முடியும். I am not judging anybody from here. இங்கிருந்து நான் யாரையும் கண்டனப்படுத்தவில்லை. But God wants me to be faithful to his word. தேவன் அவருடைய வார்த்தைக்கு என்னை உண்மையாக இருக்க விரும்புகிறார். And that's one thing he has spoken to me. அந்த ஒரு காரியத்தை என்னிடத்தில் தேவன் பேசினார். Very clearly. மிக தெளிவாக பேசினார். After the Lord has given me an extension of life in my own life. என்னுடைய சொந்த வாழ்விலே தேவன் எனக்கு என் வாழ்நாளை கூட்டி கொடுத்த பொழுது, you know, he said speak my word faithfully. என்னுடைய வார்த்தையை உண்மையாக பேசு என்று சொன்னார். Yes, and I want to say this word to you and to myself. உங்களுக்கும் எனக்கும் இந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். You know, some of us are asleep. நம்ம சிலர் தூங்கிக் கொண்டிருக்கிறோம். பாதி தூக்கத்தில் உள்ளோம். And we can fall into a deep sleep in our spiritual life. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் ஆழமான நித்திரைக்கு நாம் செல்ல முடியும். So may God help us. ஆகவே தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். As I said, they once had the glory of God. அவர்கள் ஒரு காலத்தில் தேவ மகிமையை கொண்டிருந்தார்கள். The power of the Holy Ghost. பரிசுத்தாவியின் வல்லமையை கொண்டிருந்தார்கள். But now, ஆனால் இப்பொழுது, the lamps are dim. அந்த தீவட்டி அணைந்து போகிறது. And dying. அது மங்கி போகிறது. Despite all the outward activities. அந்த வெளிப்புறமான காரியங்கள் இருந்தாலும் கூட, there is no lack for activities. அந்த செயல்பாடுகளுக்கு குறைபாடு இல்லை. Yes. But the reality. ஆனால் உண்மை என்னவெனில், the lamps are empty. அந்த தீவட்டி சூனியமாய் போய்விட்டது. The flasks are not with them. அந்த எண்ணெய் பாத்திரம் அவர்களிடத்தில் இல்லை. No oil extra with them. அவர்களிடத்தில் அதிகப்படியான எண்ணெய் இல்லை. Yes. The lamps are with them. விளக்கு இருக்கிறது அவர்களிடத்தில். There are many activities in their lives. அவருடைய வாழ்க்கையில் பலவிதமான செயல்பாடுகள் இருக்கிறது. And there is no real oil in the thing in the lamp. And also they don't have the flask or the extra oil with them. அவருடைய விளக்கிலே எண்ணெய் இல்லாமலும் இருக்கிறது. அந்த எண்ணெய் பாத்திரத்திலும் எண்ணெய் இல்லாமல் இருக்கிறது. You know, so we need to be really open to what the Holy Spirit is, you know, really burdened to speak to us today. ஆகவே இன்று காலை பொழுதிலே பரிசுத்த ஆவியானவர் எதற்காக பேசுகிறார் என்று நாம் கவனிக்க வேண்டும். Now their lamps are dim. இப்பொழுது அவருடைய விளக்கு மங்கிக் கொண்டிருக்கிறது. You know, how much we must be concerned about our lamps. நம்முடைய விளக்கை குறித்து நாம் எவ்வளவு கவலையாய் கவனிக்கையாய் இருக்க வேண்டும். Are they dim? அவைகள் மங்குகிறதா? Now that's very important. Are they dim or are they bright enough? அவைகள் வெளிச்சம் கொடுக்கிறதா இல்லாவிட்டால் மங்கிக் கொண்டிருக்கிறதா? Are they dim and dying? அவைகள் are they flickering? அவைகள் மங்கிக் கொண்டு அணிந்து போகிறதா இருக்கிறதா இல்லாவிட்டால் கொஞ்சமாக விட்டு விட்டு எரிகிறதா? Are we concerned about
having extra oil with us? நம்மோடு கூட அதிகப்படியான எண்ணெய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து கவலைப்படுகிறீர்களா? That we can keep replenishing the lamb. அந்த விளக்கை நாம் விளக்கில் எண்ணெயை மறுபடியும் நாம் மாற்ற முடியக்கூடிய எண்ணெய் உண்டா? That there is enough supply into the lamb. அந்த விளக்கிலே தேவைப்படுகிறதான எண்ணெய் வருகிறதா? Now these are questions we need to ask ourselves, dear brothers and sisters. என்ன கண்பான தேவ பிள்ளைகளே, இந்த கேள்விகளை நாம் கேட்க வேண்டும். The Holy Spirit is concerned about God's people in his own heart. தன்னுடைய வீட்டிலே இருக்கிற தன்னுடைய ஜனங்களை குறித்து தேவன் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். You know, there are many today. இன்று அநேகர் இருந்தார்கள். They have gone into spiritual adultery. அவர்கள் ஆவிக்குரிய உபச்சாரத்தில் இருக்கிறார்கள். And also physical adultery. சரீர பிரகாரமான உபச்சாரத்திலும் உண்டார்கள். In their hearts. தங்கள் இதயத்திலே. As James says. யாக்கோபு சொல்கிறார். The love of the world is to love the enemy of our husband. இந்த உலகத்தின் அந்த அன்பானது அந்த தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்கிறார். Yes, and we know that many today are living in spiritual adultery. அநேகர் இன்று ஆவிக்குரிய விபச்சாரத்தில் வாழுகிறார்கள் என்று நமக்கு தெரியும். And it is important for us to take that word into our own life. நம்முடைய சொந்த வாழ்க்கையிலும் இதை நாம் கவனமாக எடுக்க வேண்டும். And what the Holy Spirit would show to us. நமக்கு ஆவியானவர் எதை in the light of that word. இந்த வார்த்தையின் வெளிச்சத்தில் எதை காண்பிக்கிறாரோ. And there are many, you know, who are even falling into physical adultery today. இன்று அநேகர் அந்த சரீர பிரகாரமான உபச்சாரத்திலும் விழுகிறார்கள். You know, even in their hearts. தங்கள் இதயத்திலும் கூட. You know, many things are happening today in the midst of God's people. தேவ ஜனங்களின் மத்தியிலே अनेक காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. You know, they eat and drink. அவர்கள் புசிக்கு குடிக்கிறார்கள். Like the people of the world. இந்த உலகத்தின் ஜனங்களைப் போலவே. Like the people of the world. இந்த உலகத்தின் ஜனங்களைப் போலவே. You know, so we see that there is no difference. ஆகவே ஒரு வேறுபாடு இல்லாமல் இருக்கிறதை பார்க்கிறோம். They act, you know, they have spiritual activities. அவர்கள் ஆவிக்குரிய செயல்பாடுகளை கொண்டிருக்கிறார்கள். They have religious activities. அவைகள் மதப்பிரகாரமான செயல்பாடுகளாகும். But their hearts are now growing cold. இப்பொழுது அவருடைய இதயம் குளிராய் கொண்டிருக்கிறது. Growing cold. Their hearts are growing cold. அவருடைய இதயங்கள் குளிராய் கொண்டிருக்கிறது. And hardness is setting in. அவருடைய இதயமானது மனக்கடினத்தினால் வருகிறது. Through the deceitfulness of sin. அந்த பாவத்தின் வஞ்சனையினாலே. Yes, let me turn to that scripture. அந்த வேத பகுதி. In the book of Hebrews. எபிரேயர் எழுதின நிருபம். Chapter 3. மூன்றாம் அதிகாரம். Yes. Verse 13. 13ஆம் வசனம். But exhort one another daily while it is called today. Lest any of you be hardened through the deceitfulness of sin. உங்களில் ஒருவனாயிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். Yes. Through the deceitfulness of sin. பாவத்தின் வஞ்சனையினாலே. Now, you know, we see here the word, you know, very clearly telling us that hardness setting in through the deceitfulness of sin. வேதம் இங்கு தெளிவாக சொல்கிறது, பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகிறார்கள். Exhort one another daily. ஆகவே நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். We have heard this word many a time. பல நேரங்களில் இதை நாம் நம்முடைய மத்தியிலே இதை வார்த்தையை கேட்டிருக்கிறோம். You know, these are things that would help us, brothers and இந்த sisters. இந்த காரியங்கள் நமக்கு உதவி செய்யும் தேவ ஜனங்களே. Hardness setting in through the deceitfulness of sin. பாவத்தின் வஞ்சனையினால் கடின மனம் வருகிறது. You know, that's why we need to meet together. ஆகவே தான் நாம் ஒருவரை சந்திக்க வேண்டும். And we know that this pandemic has brought a restriction over this meeting together. இந்த கூடுகைக்கு இந்த பெருந்தொற்றானது ஒரு தடையை கொண்டு வந்திருக்கிறது நமக்கு தெரியும். You know, but I know that there are some of us who have taken things seriously and you gave yourself to spend more time with the word that God has been sending to us. எனக்கு தெரியும், நம்மில் சிலர் கூட நமக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தையை கவனமாக எடுத்துக்கொண்டு நேரம் செலவழிக்கிறீர்கள். And I know that initially there was a great fervor in many lives. அனைகளுடைய வாழ்க்கையிலே ஆரம்பத்திலே மிக ஒரு கவனம் இருந்தது. They were very serious. அவர்கள் மிகவும் கவனமாக இருந்தார்கள். But as the time went on, ஆனால் நேரம் செல்ல செல்ல, you
It was like the lamb that was going out. அது அந்த அணைகிற தீவெட்டியை போல இருந்தது. Is it true? இது உண்மையா? I leave it to you. உங்களுக்கு நான் அதை ஒப்பு கொடுக்கிறேன். As the days went by, அப்படி நாட்கள் செல்ல செல்ல, that initial அந்த ஆரம்ப கால zeal, desire, longing began to about. அந்த ஆரம்ப கால பக்தி வராக்கியம் வாஞ்சை அவைகள் எல்லாம் அணைந்து போகிறதா இருக்கிறது. My dear brothers and sisters, என் தேவ ஜனங்களே, we need to realize இதை நாம் உணர வேண்டும். You know, we this walk is not going to be easy in our நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நடப்பை எளிதாக இருக்க போவதில்லை. And that's why the scripture says, you know, we need to exhort one another. ஆகவே தான் வசனம் சொல்கிறது, ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள், உற்சாகப்படுத்துங்கள். இது தேவை, மிக தேவை தேவ ஜனங்களே. Forsake not your assembling together as the day of the Lord is drawing nigh. தேவனுடைய நாள் மிக சீக்கிரமாய் வருகிறதா இருக்கிறபடியால் உங்களுடைய கூடுகையை விட்டுவிடாதிருங்கள் என்று சொல்லுகிறது. But exhort one another. ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். You know that we may not be trapped into the deceitfulness of sin and we get hardened through it in our lives. பாவத்தின் வஞ்சனையினால் நாம் கடினப்பட்டு அந்த வலையில் விழுந்து விடாதபடி இதை செய்ய வேண்டும். Now when we look at the wise words, இப்பொழுது நாம் புத்தியுள்ள கண்ணிகளை பார்க்கும் பொழுது, wise words, புத்தியுள்ள கண்ணிகள், we see that their lamps were ablaze. அவர்களுடைய தீவெட்டி பிரகாசமாய் இருந்தது. Yes, it was ablaze, it was bright and burning. அது பிரகாசமாக எரிந்தது, அது பிரகாசம் கொடுத்தது. They were full of the desire and longing for God. தேவனுக்கென்று முழுமையான வாஞ்சையிலே வைராக்கியத்தில் இருந்தார்கள். Full of Holy Ghost fervor. அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த நறுமணத்தில் இருந்தார்கள். I'm not saying that they were perfect. அவர்கள் பரிபூர்ணமாக இருக்கிறார்கள் என்று நான் சொல்லவில்லை. But they had a fervor in their spirit. அவருடைய ஆவியிலே ஒரு நறுமணம் இருந்தது. Sensitive to the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு உணர்வு இருந்தது. They want to obey the Lord and his word. அவருடைய தேவனுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிய விரும்பினார்கள். You know, the love of God is bringing them to obedience to God's word. தேவனுடைய அன்பானது தேவனுடைய வார்த்தையின் கீழ்ப்படிதலுக்கு அவர்களை கொண்டு வந்தது. They do not want to leave things, you know, unattended when it is being spoken by the Spirit into their lives. அவருடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் வார்த்தைகளை கொண்டு வந்த பொழுது அதை அவர்கள் அசட்டை செய்யவில்லை. They live in that Holy Ghost inside it, you know, excitement. அந்த பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வந்த உற்சாகத்திலே அவர்கள் காணப்பட்டார்கள். You know, that excitement, அந்த உற்சாகத்திலே காணப்படுகிறார்கள். That the Holy Spirit and the word will bring to them concerning God's purpose in this entire. இந்த கடைசி நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் தேவனை குறித்து அவருடைய நோக்கத்தை குறித்தும் கொண்டு வருகிற வார்த்தையிலே அவர்கள் உற்சாகமாக இருக்கிறார்கள். You know, that's one thing we see about the wise virgins. இந்த ஒரு காரியம் அந்த புத்தியுள்ள கண்ணிகளை நாம் பார்க்கிறோம். They also had the extra oil with them. அவர்களுக்கு இன்னும் அதிகப்படியான எண்ணெயும் இருந்தது. That speaks about their continually remain in the realm of God's workings and the Holy Spirit, you know, leading them and guiding them in their lives. அது எதை குறிக்கிறது என்றால், தேவனானவர் தொடர்ந்து கிரியை செய்கிறார் என்றும், பரிசுத்த ஆவியானவர் அவர் தொடர்ந்து கிரியை செய்கிறார் என்றும் பார்க்க முடிகிறது. You know, I don't mean that they are perfect. அவர்கள் பரிபூர்ணமானவர்கள் என்று நான் சொல்லவில்லை. No, but we see in them that excitement about what God speaks about his church in this entire. இந்த கடைசி நாட்களிலே தேவன் தன் சபையை குறித்து என்ன சொல்கிறாரோ அதிலே அவர்கள் மிகவும் உற்சாகமாக இருக்கிறார்கள். They are living in that hope in their lives. தங்கள் வாழ்க்கையிலே அந்த நம்பிக்கையோடு கூட வாழ்கிறார்கள். They are living in that obedience. அந்த அதற்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறார்கள். They are living in that fervor. அந்த நறுமணத்திலே வாழ்கிறார்கள். They are going out singing. அவர்கள் பாடலோடு கூட புறப்படுகிறார்கள். They are going out marching to meet the bridegroom. அந்த மணவாளனை சந்திக்கிறதற்கு வீறுநடை கொண்டு போகிறார்கள். You know, as we read here in verse 10. இங்கே நாம் வாசிக்கிறது போல 10ஆம் வசனம். You know, sorry, verse 9. 9ஆம் வசனம், மத்தேயு 25:9. Verse 7, sorry. ஏழாம் வசனம். Then all those virgins arose, trimmed their lamps,
அந்த கன்னிகைகள் எல்லோரும் அப்பொழுது எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். Yes. And the foolish said unto the wise, give us your oil. புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள் என்றார்கள். But the wise answered, saying, not so, lest there be not enough for us and you. புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி Yes. நீங்கள் விற்கிற இடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். But go rather to them that sell and buy for yourselves. நீங்கள் விற்கிற இடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். Yes. And while they went to buy, the bridegroom came, and they that were ready went in with him to the marriage. அப்படியே அவர்கள் வாங்க போன போது பணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவு அடைக்கப்பட்டது. Those who were ready. யாரெல்லாம் ஆயத்தமாயிருந்தார்களோ, you know, they went out. அவர்கள் புறப்பட்டார்கள். They were prepared. அவர்கள் ஆயத்தமாயிருந்தார்கள். They went out singing. அவர்கள் பாடலோடு கூட புறப்பட்டார்கள். Marching to meet the bridegroom. அந்த மணவாளனை சந்திக்க வீர் நடை கொண்டு போனார்கள். Their eyes were only on their beloved. அவருடைய அந்த நேசரின் மேல் அவருடைய கண்கள் இருந்தது. And they have forsaken the wicked world behind them already. அவர்கள் அந்த பொல்லாத உலகத்தை தங்களுக்கு பின்பாக ஏற்கனவே விட்டிருந்தார்கள். There was nothing them to hold them back. அவர்களை பிடிப்பதற்கு எந்த காரியமும் இல்லை. In those moments, அந்த நேரத்திலே, in that time and in that hour, அந்த நாளிலும் அந்த நாளிகையிலும், they went forth. அவர்கள் புறப்பட்டார்கள். They went forth. அவர்கள் புறப்பட்டு சென்றார்கள். Ready. ஆயத்தமாக. To meet him. அவரை சந்திப்பதற்கு. And the door was shut. அந்த கதவு அடைக்கப்பட்டது. They had forsaken. அவர்கள் கைவிடப்பட்டார்கள். The wicked world behind them. அவர்கள் கைவிட்டார்கள் அந்த பொல்லாத உலகத்தை. You know, that's one thing we see about the wise virgins here. இங்கு இதையே நாம் புத்தியுள்ள கன்னிகைகளாக பார்க்கிறோம். But when we look at the other virgins. ஆனால் அந்த மற்ற கன்னிகைகளை பார்க்கும் பொழுது, they looked very foolish. அவர்கள் புத்தி இல்லாதவர்களாக காணப்பட்டார்கள். Look at what is happening to them at that point of time. அந்த நேரத்தில் அவர்கள் நேர்ந்ததை நீங்கள் பாருங்கள். That's very important. அது மிக முக்கியம். They were weeping. அவர்கள் அழுதார்கள். They are rushing about. இதை குறித்து அவர்கள் trying to regain the fire. அந்த வெளிச்சத்தை பெற விரும்பினார்கள் மறுபடியும். They are going around in circles. அவர்கள் அந்த வட்டத்திலே ஓடிக்கொண்டிருந்தார்கள். Begging and pleading. அவர்கள் அங்கு கெஞ்சிக் கொண்டிருந்தார்கள். Who will help me? யார் எனக்கு உதவி செய்ய முடியும்? Which ministry will help? எந்த ஊழியம் எனக்கு உதவி செய்ய முடியும்? Which church will help? எந்த சபை எனக்கு உதவி செய்ய முடியும்? Which brother will help? எந்த சகோதரர் எனக்கு உதவி செய்ய? Which sister will help? எந்த சகோதரி உதவி செய்ய முடியும்? Yes. Somebody. யாராவது help me. எனக்கு உதவி செய்யுங்கள். எனக்கு உதவி செய்யுங்கள். I need oil. எனக்கு எண்ணெய் வேண்டும். My lamp is going out. என் தீவட்டி அணைந்து போகிறதே. This is what's happening with the unwise. இதுவே புத்தி இல்லாதவர்களிடத்திலே நடந்தது. God given opportunities. தேவனால் கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பங்கள். Those opportunities were set aside. அவைகள் நிராகரிக்கப்பட்டவையாயிருந்தது. Yes. Look and see for ourselves, brothers and sisters. தேவ ஜனங்களே, உங்களை நீங்களே பரிசோதியுங்கள். Look at the multitude of God's people. திரளான தேவ ஜனங்களை நீங்கள் பாருங்கள். Half asleep around the universe. இந்த உலகம் முழுவதும் பாதி தூக்கத்தில் இருக்கிறார்கள். All around the இந்த உலகம் முழுவதும் God's people are half asleep. தேவ ஜனங்கள் அரை தூக்கத்தில் இருக்கிறார்கள். Yes. And this can happen even in our midst. நம்மத்திலும் இது நடக்கக்கூடும். And I'm afraid if that's already happening in the midst of the body of believers. நம்முடைய மத்தியிலே இது ஏற்கனவே நடந்து விட்டதோ என்று நான் பயப்படுகிறேன். And the Lord has laid this word upon my heart. என்னுடைய இதயத்திலே தேவன் இதை வைத்தார். To warn loud and clear God's people in this very house. இந்த வீட்டிலே தேவ ஜனங்களை மிக அதிகமாக எச்சரிக்கும்படியாக சொன்னார். And all my brothers and sisters all across. எல்லா இடத்திலும் இருக்கிற தேவ ஜனங்களே, Oh may God help us to hear the trumpet voice and call of God even this morning in our life. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த காலை பொழுதிலும் கூட தேவனுடைய எக்காள சத்தத்தை கேட்க உதவி செய்யட்டும்.
See for yourself and be open to the Holy Spirit to see if your lamp is going out. உங்களுடைய விளக்கு அணைந்து போகிறதா என்பதை நீங்களே பரிசோதித்து பாருங்கள். See for yourself. உங்களை நீங்களே பாருங்கள். If you are just left with a little spark. ஏதோ ஒரு தீப்பொறி உங்களுக்கு அது மட்டும் இருக்கிறதா? கொஞ்சம் தீப்பொறி. It's a time that God is giving to us to check. தேவன் நம்மை பரிசோதிக்க நேரம் கொடுக்கிறார். The checklist is not our outward appearances and things what we do outwardly. வெளிப்புறமான அந்த ஆயத்தமோ வெளிப்புறமான காரியங்களையோ நாம் பரிசோதிக்க வேண்டியதில்லை. Yes. We all may look like the virgins. நாம் எல்லோரும் அந்த கன்னிகைகளைப் போல காணப்படலாம். But the question is that do we have the hidden vessels where we gather the oil in our lives? நம்முடைய வாழ்க்கையிலே அந்த மறைவான பாத்திரம் உண்டா? எங்கு நாம் எண்ணெயை சேர்த்து வைக்கிறோமோ அந்த பாத்திரம் உண்டா? Or all that matters to us is the outward expression of the lamb with us. இல்லாவிட்டால் அந்த வெளிப்புறமான அந்த காரியம் நம்மிலே காணப்படுகிறதா? விளக்கு இருக்கிறது போல தெரிகிறதா? Is that all that we are concerned about? இதை குறித்தே நாம் சிந்தையாய் இருக்கிறோமோ? This is something we need to look into, brothers and sisters. இந்த ஒரு காரியத்தை நாம் பார்க்க வேண்டும் தேவ ஜனங்களே. Are you getting spiritually empty? நீங்கள் ஆவிக்குரிய விதமாக சூனியமாய் போய் கொண்டிருக்கிறீர்களா? See, many a time, பல நேரங்களிலே, we justify or we satisfy or we convince ourselves, well, you are there for the meetings. நம்மை நாமே பல நேரங்களில் நியாயப்படுத்துகிறோம், திருப்திப்படுத்திக் கொள்கிறோம், நாம் மீட்டிங்ல இருக்கிறோமே என்று. You are reading the Bible. நீங்கள் வேதம் வாசிக்கிறோம். You are praying. நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். You are attending the Zoom meeting. நீங்கள் Zoom meeting-ஐ கலந்து கொள்கிறீர்கள். You are watching the live stream. நீங்கள் இந்த நேரலையை பார்க்கிறீர்கள். But the question is not that. அது கேள்வி அல்ல இங்கு. The question is your lamp empty? உங்களுடைய விளக்கு காலியாக இருக்கிறதா? Are you spiritually coming to emptiness in your own life? That is the issue, brothers and sisters. உங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஒரு காலியான இடத்திற்கு வருகிறீர்களா? அதுவே கேள்வி தேவ ஜனங்களே. Now, as we heard last Sunday, கடந்த வாரம் நாம் கேட்டோம். And as we are hearing today morning, இன்று காலையிலும் கேட்டோம். We need to see what is that causing this emptiness to come into our lives. நம்முடைய வாழ்க்கையில் இந்த சூனியமான காரியங்கள் வருவதற்கு காரணம் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். We need to see by the help of the Holy Spirit. ஆவியானவரின் உதவியோடு கூட இதை நாம் பார்க்க வேண்டும். As I shared a while back, நான் இப்பொழுது பகிர்ந்து கொண்டது போல, many are losing their joy. அநேகர் தங்களுடைய சந்தோஷத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள். Many are losing what they had at one time. ஒரு காலத்தில் அவர்கள் பெற்றிருந்ததை இழந்து போய் கொண்டிருக்கிறார்கள். Their faith is depleting, deteriorating. அவர்களுடைய விசுவாசமானது கரைந்து போகிறதா இருக்கிறது, அழிந்து போகிறது. It's not as in the beginning. அது ஆரம்பத்தில் இருந்தது போல இல்லையே. Not as in the former days. முந்தைய காலத்தில் இருந்தது போல இல்லையே. For many reasons. பல காரணங்களினால். Their time is spent elsewhere. அந்த நேரம் வேறு இடங்களில் செலவழிக்கப்படுகிறது. Much of their time is spent elsewhere. அநேக நேரங்கள் அவர்கள் வேறு இடங்களில் செலவழிக்கிறார்கள். 24 hours. 24 மணி நேரம். 8 hours for working. 8 மணி நேரம் வேலை. As we heard, 8 hours for sleep. 8 மணி நேரம் தூக்கம். And 8 hours still left. இன்னும் 8 மணி நேரம் உண்டே. Where is it disappearing? அது எங்கே போய் கொண்டிருக்கிறது? Who is taking your time? உங்கள் நேரத்தை யார் எடுக்கிறார்? As we heard. நாம் கேட்டது போல. Squatting before many devices pala many pala karuvigalin munbaga ukkarndirukkirom for knowledge arivai peruvadharku for gaining lot of understanding about what is happening inda ulagathil enna nadakkirathu endrai paarpadharku it may be about your health ungal aarokyamaga irukkalam it may be about corona adu corona vaga irukkalam how many are dying how many are living after the vaccination and oosi potradhukku apparam ethana per marithaargal pulaikkirukkar caught up with umpteen things many many things பலவிதமான காரியங்களினால் பிடிக்கப்படலாம் இப்படி where is our time being spent நம்மளுடைய நேரங்கள் எங்கே செலவழிக்கப்படுகிறது many places where we spend our time
gives us back only nothing. பல நேரங்களிலே நாம் எங்கே நேரம் செலவழிக்கிறோமோ நமக்கு அது அந்த நேரங்கள் ஒன்றையும் திருப்பி கொடுக்கிறதில்லை. நான் ஒரு பிரசங்கி என்பதால் சொல்லவில்லை. I'm not saying this because I'm a leader. நான் ஒரு தலைவன் என்பதால் சொல்லவில்லை. I stand in the same danger like any one of you. உங்களை போலவே நானும் ஆபத்தில் காணப்படுகிறேன். That's why I shared the examples of many leaders. ஆகவே தான் ஆவிக்குரிய தலைவர்களுடைய உதாரணத்தை பகிர்ந்து கொண்டேன். Oh may God help us. தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். You and I need to forsake that besetting sin in our lives. நம்மை சுற்றி நெருங்கிருக்கிற பாவத்தை நாம் தள்ளிவிட வேண்டியவர்களாக இருக்கிறோம். That unforsaken sin. நாம் அந்த காண முடியாத அந்த பாவத்தை தள்ள வேண்டும். Which we know is not giving us anything back into our lives. நமக்கு அது எந்த வாழ்க்கையிலும் உதவியாக இல்லை என்பதை நாம் உணர வேண்டும். That pride. அந்த பெருமை. That self will. அந்த சுயசித்தம். That strong desire. அந்த பலமான வாஞ்சை. To go our way. நம்முடைய வழியிலே செல்ல வேண்டும் என்பதாயிருக்கிறது. You know, these things இதையெல்லாம் can surely bring us to this place where we lose that fire in our lives. இவைகளெல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற அந்த விளக்கு எரிகிறதை அணைந்து போக செய்கிறது. And I want to say this. நான் சொல்ல விரும்புகிறேன். Some of us need a fresh baptism of the Holy Spirit. நம்மில் சிலர் பரிசுத்த ஆவியின் புதிய அபிஷேகம் வேண்டும். சிலருக்கு a fresh baptism of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் புதிய அபிஷேகம் நமக்கு தேவை. You may be baptized in the Holy Spirit. நீங்கள் ஆவியினால் அபிஷேகம் பெற்றிருக்கலாம். But it's become so dry. ஆனால் இப்போது அது வறண்டு போய்விட்டது. You need, we need a fresh anointing and a fresh input and a baptism of the Holy Spirit in our lives. ஆகவே நமக்கு புதியதான அபிஷேகம், புதியதான ஆவிக்குரிய அபிஷேகம் நமக்கு தேவைப்படுகிறதா இருக்கிறது. We need the Holy Spirit baptism afresh. புதியதாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு தேவை. Those of us who are not baptized in the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பெறாதவர்கள். I would urge you to seek the Lord and be filled in the Holy Spirit. நீங்கள் தேவனை நீங்கள் தேடி ஆவியினால் நிரம்புங்கள். We need that in our lives. அது நமக்கு தேவையாயிருக்கிறது நம் வாழ்விலே. We cannot continue to live on an old anointing in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பழைய அபிஷேகத்தோடு கூட நாம் தொடர்ந்து போக முடியாது. We need a fresh inflow. புதிதாக அங்கு தண்ணீர் வர வேண்டும். Yes, in our lives. நம் வாழ்விலே. The old thing isn't enough, brothers and sisters. அந்த பழைய காரியங்கள் போதாதது தேவஜனங்களே. A fresh inflow of the Holy Spirit is necessary with a fresh working of God's Spirit in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் புதிதாக கிரியை செய்து புதியதான அபிஷேகம் நமக்கு தேவைப்படுகிறது. We cannot just say I am also filled in the Holy Spirit. I can also speak in tongues. நானும் அநிய பாஷையிலே பேசுகிறேன், நானும் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்ல முடியாது. No, I also speak in tongues. நானும் அன்னிய பாஷையில் பேசுகிறேனே. Yeah, maybe bolta hu. Maybe anya bhasha mein baat karta hu. There is a need for us to go beyond that, brothers and sisters. அதற்கு மேலாக போக வேண்டிய ஒரு அவசியம் உண்டு தேவஜனங்களே. Is your lamp getting dry? உங்களுடைய விளக்கு வறண்டு போகிறதா? Is it ebbing out in your life? உங்களுடைய வாழ்க்கையில் அது அணைந்து போகிறதா இருக்கிறதா? We need more. நமக்கு இன்னும் அதிகம் தேவை. And I want to tell us one thing. ஆகவே ஒன்று சொல்லுகிறேன். You and I are in real danger. நீங்களும் நானும் ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறோம். Of missing that marriage. அந்த கல்யாணத்தை நாம் in our own lives. நம்முடைய வாழ்விலே அந்த கல்யாணத்தை தவறவிட்டு விடுவோமோ? The purpose of our espousal to Christ. நாம் எதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோமோ கிறிஸ்துவுக்கென்று? As the apostle Paul says. இங்கே பவுலானவர் சொல்லுகிறது போல In 2 Corinthians 11 verse 1 and 2. 2 Corinthians 11:1-2 மூன்றிலும் கூட. He has espoused us to Christ. அவர் நம்மை கிறிஸ்துவுக்கென்று நியமித்திருக்கிறார். We all have been espoused to Christ. நாம் எல்லோரும் கிறிஸ்துவுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறோம். But the question is that will the marriage take place? ஆனால் அந்த கல்யாணம் நடக்குமா என்பதே கேள்வி. That is the question. அதுவே கேள்வி. That is what we ought to be concerned about. இதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். Yes. Will that marriage take place? அந்த திருமணம் நடக்குமா? Or will
you be outside in the dark in that day. அந்த நாளிலே நீங்கள் வெளியாக அந்த இருளிலே காணப்படுவீர்களா? Where in as we read in verse 25 it says 25ல நாம் வாசிக்கிறோம் chapter 25 it says மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். You know it says like this. இங்க சொல்லப்படுகிறது இப்படி verse 12 and he answers and said verily I say unto you I know you not. அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். Depart from me. என்னை விட்டு அகன்று போங்கள். Yes. I know you. உங்களை நான் அறியேன். I know you. உங்களை நான் அறியேன். When we turn to Matthew chapter 7, we know that scripture. மத்தேயு 7ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். We have seen it many times. பல நேரங்களில் இதை பார்த்திருக்கிறோம். Verse 21. 21ஆம் வசனம். Not everyone that saith unto me, Lord, Lord, shall enter into the kingdom of heaven. But he that doeth the will of my Father which is in heaven. Many will say to me in that day, Lord, Lord, have we not prophesied in thy name? And in thy name have cast out devils? And in thy name done many wonderful works? And then will I profess unto them, I never knew you, depart from me, ye that work iniquity. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்வேன். என்னை விட்டு அகன்று போங்கள் அக்கிரம செய்கைக்காரரே. I never knew உங்களை நான் ஒரு காலம் அறியவில்லை. என்ன ஒரு பயங்கரமான அறிக்கை இது. You know, if we took God at his word. தேவனை அவருடைய வார்த்தையினால் நாம் நாம் கவனமாக எடுத்தால் அவருடைய வார்த்தையினால் நாம் if we would take God at his word. தேவனை அவருடைய வார்த்தையினால் நாம் கவனமாக எடுத்தால் if we would take God at his word. Yes. We would not be so lazy. நாம் சோம்பேறியாக இருக்க மாட்டோம். Lazy. நாம் Alsi. I would say that again. மறுபடியும் நான் சொல்கிறேன். If we would take God at his word. தேவனை அவருடைய வார்த்தையினால் நாம் மிக கவனமாக எடுத்தால் we would not be lazy. நாம் சோம்பேறியாக இருக்க மாட்டோம். And we will not be half-hearted. நாம் அரை மனதோடு கூடவும் இருக்க மாட்டோம். Yes. Please. தயவு செய்து. We would not be lazy. நாம் சோம்பேறியாக இருக்க மாட்டோம். And we would not be half-hearted. நாம் அரை மனதோடும் இருக்க மாட்டோம். You know, the reality is this. இதுவே உண்மையாகும். Let's look at God's scanner today. தேவன் நம்மை உள்ளாக காண்பித்துக் கொடுக்கிறார், அதை பாருங்கள். Look at God's clinical word. தேவன் நம்மை ஆரோக்கியப்படுத்துகிற வசனத்தை கொடுக்கிறார், அதை பாருங்கள். You know, and let's see what we are like. நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை பாருங்கள். If we would take God at his word. தேவனை அவருடைய வார்த்தையினால் நாம் எடுத்தால், கவனமாக எடுத்தால் we would not be lazy. நாம் சோம்பேறியாக இருக்க மாட்டோம். We would not be half-hearted. நாம் அரை மனதோடும் இருக்க மாட்டோம். Yes. We would not live another minute in doubt and unbelief. நம்மளுடைய வாழ்க்கையிலே இன்னொரு நிமிடம் அது சந்தேகத்தினால் போகாது, அவிசுவாசத்தினால் போகாது. We would not live another day in doubt and unbelief. இன்னொரு நாளை நாம் சந்தேகத்தினாலும் அவிசுவாசத்தினாலும் செலவழிக்க மாட்டோம். Yes. Hum aur ek din avishwas नहीं जिएंगे. अविश्वास और डाउट. இன்னொரு நாளை அவிசுவாசத்திலும் சந்தேகத்திலும் செலவழிக்க மாட்டோம். Yes. और एक दिन नहीं रहेगा. இன்னொரு நாள் கூட செலவழிக்க மாட்டோம். அப்படி और एक मिनट में भी ऐसा இன்னொரு நிமிடம் கூட அப்படி நாம் செலவழிக்க மாட்டோம். So let's listen to God. ஆகவே தேவனை கேளுங்கள் என்று. God is speaking to us in his great love. தேவன் தன்னுடைய மிகுந்த அன்பினால் பேசிக்கொண்டிருக்கிறார் நம்மோடு கூட.
I want to say one ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். You know, it's seen from the very life of the apostle Paul. அப்போஸ்தலன் பவுலானுடைய சொந்த வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்கிறோம். You know, when he said these words, இந்த வார்த்தைகளை அவர் சொன்ன பொழுது, it always is a warning to me in my life. என்னுடைய சொந்த வாழ்க்கையில எப்பொழுதும் எனக்கு எச்சரிக்கை கொடுக்கிறது. When we turn to the book of 1 Corinthians, 1 கொரிந்தியர்களின் நிருபம் and chapter 9, 9 அதிகாரம் yes. Verse 27, but I keep under my body and bring into subjection, lest that by any means, when I preach to others, I myself should be a castaway. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். Yes, so that's the only fear that Paul had in his life. தன்னுடைய வாழ்க்கையில இந்த ஒரு பயத்தை பவுலானவர் கொண்டிருந்தார். Yes. I would like to say this with all my heart. என் முழு இதயத்தோடும் கூட நான் சொல்கிறேன். This is the fear that grips me. இந்த பயமே என்னையும் பிடிக்கிறது. I do not fear the devil. நான் பிசாசுக்கு பயப்படுவதில்லை. I do not fear all the forces of darkness in that sense. அந்த அந்தகார சக்திகளுக்கு நான் பயப்படுகிறதில்லை. But I fear one. ஆனால் ஒரு காரியத்துக்கு பயப்படுகிறேன். That I should ever end up in a place where I miss what I have been talking about. நான் எதை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறேனோ அதை தவற விட்டு விடுவேனோ என்று நான் பயந்திருக்கிறேன். That I miss out. நான் அதை தவற விட்டு விடுவேனோ. இன்னொரு வார்த்தையிலே I fear நான் பயப்படுகிறேன். The curse of a spirit of slumber should come upon me. அந்த 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 கனநித்திரையின் ஆவியினுடைய சாபம் வந்துவிடுமோ என்று பயப்படுகிறேன். Yes. That's my fear. அதுவே என்னுடைய பயம். I can be busy with ministry. நான் ஊழியத்தினால் இருக்கலாம். I can be busy with serving God's people. தேவ ஊழியர் ஜனங்களுக்கு நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம். I can get a lot of good reports and bad reports from God's people. தேவ ஜனங்களிடத்திலிருந்து நல்ல அறிக்கை கெட்ட அறிக்கையும் வரலாம். Sometimes bad reports are more than good reports. சில வேளைகளிலே கெட்ட அறிக்கை நல்ல அறிக்கையை காட்டிலும் மேலாக உண்டு. Sometimes good reports are more than bad reports. சில நேரங்களிலே நல்ல அறிக்கை உண்டு. And I can be caught in that so much. அதை குறித்து நான் அதிகமாக பிடிக்கப்பட்டிருக்கலாம். But there's one thing that is perpetually working in my heart and I'm concerned about in my own life. ஆனால் ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை குறித்து நான் கரிசனையாக இருக்கிறேன். அது என்னவெனில், lest I should come into a spiritual slumber in my own life. என்னுடைய சொந்த வாழ்க்கையிலே ஒரு ஆவிக்குரிய கனநித்திரையின் ஆவிக்கு வந்துவிடக் கூடாது என்பதாக இருக்கிறது. And we see when we turn to Romans. ரோமர்களின் நிருபத்தை பார்க்கும் பொழுது, yes. Romans. Hallelujah. Chapter 11. 11 அதிகாரம். Yes. Verse 8, according as it is written, God hath given them the spirit of slumber. கனநித்திரையின் ஆவியை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று. God hath given them spirit of slumber. We saw this. இதை நாம் பார்த்திருக்கிறோம். தேவன் அவர்களுக்கு கனநித்திரையின் ஆவியை கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறது. As we saw, there was a reason why they went into that spiritual slumber. அந்த ஆவிக்குரிய தூக்கத்திற்கு செல்வதற்கு ஒரு காரணம் இருந்தது. Now, I'm not getting to அதை நான் சொல்ல அதிகமாக சொல்ல. Because we heard that. அதை நாம் கேட்டோம். You know, this is my fear. இதுவே என்னுடைய பயமாக இருக்கிறது. Lest God should allow that spirit of slumber to come on me. என் மேலாக அந்த கனநித்திரையின் ஆவியை தேவன் வரவிடக் கூடாது, வரவிடக் கூடுமோ என்று பயந்திருக்கிறேன். ஏனெனில், I do not care for what God wants to do in my life. என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் என்ன செய்கிறாரோ அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. I am insensitive to his word. அவருடைய வார்த்தைக்கு நான் உணர்வில்லாமல் இருக்கிறேன்.
I always harden my heart while it is today to hear the voice of God. இன்று தேவனுடைய சத்தியத்தை கேட்கும் பொழுது எப்பொழுதும் அதை குறித்து கர்ச்சனை இல்லாமல் இருக்கிறேன். Okay, yesterdays have gone. அந்த கடந்த காலம் போய்விட்டது. Yesterdays I made mistakes. நேற்று நான் தவறு செய்தேன். But while it is today, ஆனால் இன்று என்ன படமளவு? And yet God is gracious to speak to us. இப்பொழுது தேவன் கிருபையினால் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது. What is my attitude, brother or sister? That is the question. சகோதர சகோதரியே, உங்களுடைய மனநிலை என்ன? அதுவே கேள்வி. Will I still harden? இன்னும் நான் கடினப்படுகிறேனா? Will I still say? இன்னும் நான் சொல்வேனா? That's okay. அது சரிதான். God knows me. என்னை தேவன் அறிவார். He knows my condition. என் நிலையை அவர் அறிவார். He knows my worry. என்னுடைய கவலையை அறிவார். He knows my situation. என்னுடைய சூழ்நிலையை அறிவார். Remember, he knows, that is why he is speaking. அவர் அறிகிறபடியினால் தான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். That's why he is speaking to us. ஆகவே தான் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று உணருங்கள். God has given. தேவன் அவர்களை கொடுத்தார். Spirit of slumber. கனநித்திரை நாவியை கொடுத்தார். Yes. And many today இந்த அநேகர் are in that place. இந்த இடத்தில் இருக்கிறார்கள். Many believers, அநேக விசுவாசிகள், and leaders alike, ஆவிக்குரிய தலைவர்களும் கூட, gone into deep spiritual sleep. ஆவிக்குரிய கனமான நித்திரையில் சென்று விட்டார்கள். Well, they are yet called God's people. இருந்தாலும் அவர்கள் தேவ ஜனங்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். They are yet called born again. அவர்கள் இருந்தாலும் மறுபடியும் பிறந்தவர்கள். They are yet baptized in spirit. அவர்கள் ஞானத்தில் தண்ணீர் ஞானஸ்தானமும் ஆவி ஞானஸ்தானமும் பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஊழியமும் உண்டு. Yes, they are seen in the religious service. அவர்கள் ஆவிக்குரிய மண்டலத்தில் காணப்படுகிறார்கள். They are honored and respected by people. அவர்கள் ஜனங்களினால் மதிப்பாக பேசப்படுகிறார்கள். But remember, they are yet blind and deaf as the word of God says. ஆனால் தேவ வார்த்தை சொல்லுகிறது போல இன்னும் அவர்கள் குருடாகவும் செவிடாகவும் இருக்கிறார்கள். As we read in Romans chapter 11 and verse 8, according as it is written, God hath given them the spirit of slumber, eyes that they should not see, and ears that they should not hear. Unto this day கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் காணாதிருக்கிற கண்களையும் இந்நாள் வரைக்கும் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறது. The word of God is sealed up. அந்த தேவனுடைய வார்த்தை முத்திரை போடப்பட்டிருக்கிறது. They hear God's word. அவர்கள் தேவ வசனத்தை கேட்கிறார்கள். I want to say honestly to you. இன்று நான் ஒரு உண்மையோடு கூட சொல்கிறேன். My brothers and sisters. என் தேவ ஜனங்களே. Do not be upset with. என்னோடு கூட அதிருப்தி அடைய வேண்டாம். As I said, this word is not for you, it's for me. இந்த வார்த்தை உங்களுக்கானதல்ல, எனக்கும் கூட. But I refuse to shrug off this awesome warning God has given in my heart to say to God's people, that includes myself. ஆகவே தேவன் சொல்லுகிறதான இந்த எச்சரிக்கையானது, அதை நான் உதறி தள்ளிவிடுவனாக இருக்கக்கூடாது. அது உங்களுக்காக மட்டுமல்ல, எனக்காகவும் கூட. அந்த பொறுப்பை நான் உதறி தள்ளிவிடுவனாக கூடாது. தேவன் பேசுகிறதான இந்த பெரியதான எச்சரிக்கைக்கு நேராக, in this present hour for God's people, இந்த கணத்திலே தேவனுடைய ஜனங்களுக்கு நேராக வருகிற அந்த வார்த்தை, Oh my God, help. Okay, தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். As I shared, நான் பகிர்ந்து கொண்டது போல today, இன்று we see all around us God's people, born again, baptized, spirit filled. மறுபடியும் பிறந்த, ஞானஸ்தானம் பெற்ற, ஆவி ஞானஸ்தானம் பெற்ற தேவ ஜனங்களை நாம் நம்மை சுற்றி பார்க்கிறோம். They are God's people. அவர்கள் தேவ ஜனங்கள். Believing, விசுவாசிகள், believing, விசுவாசிக்கிற, and yet unbelieving, இருந்தாலும் அவிசுவாசமாயிருக்கிற. Have you seen இதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? Believing, விசுவாசித்தாலும், yet unbelieving in life, அவிசுவாசிகளாக தங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார்கள். Can we find them here? இங்கு நாம் அதை நாம் பார்க்க முடியுமா அவர்களை? Believing yet unbelieving. அவிசுவாசிகளான விசுவாசிகளாக இருக்கிறார்கள். Rebellious. முரட்டாட்டமான ஜனங்கள். Doubting. சந்தேகப்படுகிறவர்கள்.
God's people. Deva janangal dan. I'm talking about God's people. Deva janangalai kurithu dan pesugiren. Believers in Christ. Kristuvukkullaga irukkira viswasigal. Yet unbelievers. Irundalum avishwasamai irukkirargal. Rebellious. Murattaattamaga irukkirargal. Doubting the Lord. Devane sandhegapadugiravargalaga irukkirargal. Doubting. Sandhegapadugiravargal. Yes. You know, and when God's people continue to live that way. Appadiyaga deva janangal thodarndu vaazhndu kondirundal. Remember. Thodarndu kollungal. God's people will go into a sleep. Deva janangal oru nithraikkullaga selvargal. And into a spiritual coma. Andha aavikkuriya aalndha thookathil selvargal. I have seen this happening with God's people. Deva janangalil idu nadakkirathai naan paarthirukkiren. Believers who are living under that deep sleep from the Lord. Devanathilirundhu varugiradana andha gananithrayile thoongugiravargalai naan paarthirukkiren. Viswasigalai paarthirukkiren. I know the time is coming very close for me to stop. Niraivirukkira neram vandu vittathu endru naan nenaikkiren. Yes. May God help us. Devan namukku udhavi seiyattum. And let me conclude with these thoughts. Indha idodu kuda naan nirai seigiren. I've seen many believers. Anega viswasigal naan paathirukiren. Who are living. Avargal vaazhndu kondirukkirargal. Under that deep sleep from the Lord. Devanathirundhu vandirukkiradana andha gananithrayile vaazhugirargal. As I said, the reason. Adhan kaaranam enna vendal. They continue to harden themselves. Thodarndhu thangal irudhayathai kadinapaduthugirabadiyal. And as we read from the book of Romans chapter 11 verse 8. And the Romans chapter 11:8 le vaasithom. The Lord given them to a spirit of slumber. Devan avargalukku gananithrayin aaviyai koduthar. Now listen very carefully. Ippozhudhu kavanamai kelungal. They say like avargal appadi solvargal. Their favorite expression. Avargal eppozhudhum visheshamaga solvargal. Brother, I don't see. Sagodharai naan idai paarkavillai. I'm not able to see what you are saying. நீங்கள் பேசுகிறதை நான் என்னால் பார்க்க முடியவில்லை. அதை பார்க்க முடியவில்லை. I'm not able to see. நான் என்னால் பார்க்க முடியாது. I just don't understand. எனக்கு புரியவே இல்லை. These are the languages. இந்த பாஷைகளை பேசுவார்கள். This is the language of many who are in slumber. So note this very clearly. இதை நீங்கள் கவனமாய் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். கடனித்ரையில் இருக்கிறவர்கள் இப்படி தான் பேசுவார்கள். I don't see. நான் பார்க்கவில்லை. I don't understand. நான் எனக்கு புரியவில்லை. I am not convicted. Naan unarthapadavillai. I don't feel anything. Naan edhayum unaravillai. Why should I believe you? Yen ungalai naan viswasikka vendum? And there are some who go to this extent. Silar innum adhigamaga povargal. And they say, avargal solvargal, can God speak only through you? Ungal moolam mattuma devan pesuvar? This is the only church. இது மாத்திரமா சபை? Can only God speak through you? தேவன் உங்கள் மூலமாக மாத்திரமா பேசுவார்? Now this is a very familiar question. இது ஒரு விசேஷமான ஒரு கேள்வி. That was even thrown before Moses of old. பழைய ஏற்பாட்டிலே மோசேக்கு முன்பாகவும் இது வைக்கப்பட்டது. And it continues to be a chorus. அது ஒரு in the century, you know, over the centuries in the midst of God's people. தேவ ஜனங்களின் மத்தியிலே பல நூற்றாண்டுகளாக இந்த ஒரே பாடல் பாடப்பட்டு கொண்டிருக்கிறது. It is heard today and echoed today in the midst of God's people. இது தேவ ஜனங்களின் மத்தியில் இன்றும் கூட எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. I can say one thing in all humility. ஒரு தாழ்மையோடு கூட நான் சொல்கிறேன். This is dangerous, brothers and sisters. தேவ ஜனங்களே, இது மிக ஆபத்தானது. You know these questions. இந்த கேள்விகள் are coming out of a life where the light is ebbing out. அந்த விளக்கு அணைந்து போகிறதா இருக்கிறவருடைய வாழ்க்கையிலிருந்து இந்த கேள்விகள் புறப்படுகிறதா இருக்கிறது என்பதை உணருங்கள். Yes. Into sleep spiritually. கடனித்திரையின் ஆவியில் இருக்கிறவர்கள். There may be a lot of outward things. வெளிப்புறமான காரியங்கள் பல இருக்கலாம். All these ones are. இப்படிப்பட்டவர்கள் எல்லாரும் in reality உண்மையிலேயே empty within them. தங்களுக்குள்ளாக காலியாய் இருக்கிறார்கள். They have no zeal. அவர்களிடத்தில் வத்தி வேலைக்கும் இல்லை. No fire. எந்த ஒரு அக்னியும் இல்லை.
நோ கமிட் எந்த ஒரு ஒப்பு கொடுத்தலும் இல்லை தே ஆர் டாஸிங் அவர்கள் இங்கும் அங்கும் அலைகிறவர்களாக இருக்கிறார்கள் நோ டாஸிங் எஸ் தே ஆர் ட்ரிஃப்டிங் அவர்கள் வலுவுகிறவர்களாக இருக்கிறார்கள் வித் தி ஸ்பிரிட் ஆஃப் the wicked age in which we are living they are drifting in the pollangu aavi kriye seigiradana inda kaalathile avargal anda kriye ile kaanapadugirargal they are drifting with the spirit of this wicked age or this generation inda ulagathin pollangana aavinodu kuda avargal alaindu kondirukkirargal hindi me bolo drifting naluvi kondirukkirargal valuvi kondirukkirargal sarukkirargal Paul batak rahe yeah yes that will be the better word I think with the spirit of this generation in the talaimurayin aaviyod kuda jo yuga ki peedi hai jo badi se bhari hui hai ve you know even a preacher like the apostle paul apostle paul ei pola oru prasangiyar kuda can preach to them avargalukku prasangikkalam aanal they will not accept adhai avargal ettukolla maatargal they can sit through bible study avargal veda koodigayile ukkarndirukkalam listen carefully konamai kelungal these dear people of god can sit through bible study inda priyamulla deva janangal these people of god can sit through bible study anda veda koodigayil muluvadum ukkarndirukkalam baith sakta hu sakta hai they can sit in worship gathering aaradhana koodigayile avargal amarndirukkalam they can be around other brothers and sisters matra deva janangalodu kuda sutti theriyalam you know who are growing in the lord devanile valagira janangalodu kuda irukkalam aanal they go nowhere avargal engum selvadillai they kahin nahi ja raha avargal engum servadillai nahi pounch raha hai engum servadillai yes please understand idai purindukolungal daivu seidhu we are in the midst of god's people nam deva janangal mathil dhaan irukkirom we are surrounded by those who are growing on in the lord prayers devanile valagiravallodu kuda nam irukkirom We are in the Bible study. நாம் வேத கூடுகையில் இருக்கிறோம். We are in the worship meeting. ஆராதனை கூடுகையில் இருக்கிறோம். We sing songs along with all of them. மற்றவர்களோடு கூட நாம் சேர்ந்து பாடுகிறோம். We go through it all in our lives. நம் வாழ்க்கையில் இதெல்லாம் செய்கிறோம். But we are going nowhere. ஆனால் எங்கும் நாம் சேர்கிறதில்லை. They shrug it all off from their lives. தங்களுடைய வாழ்க்கையில் இவைகள் எல்லாவற்றையும் உதறி தள்ளி விடுகிறார்கள். Shrug it off. What do you say? Shrugging, jadak, shake it off. Jadna, yeah. Yeah, correct. At least by these mistakes, we are able to get the understanding of what it means. Otherwise, preacher goes one way, the people go the other way. At the end, there was a beautiful message, brother. How wonderful a word that was. May God save us. Devan namme rechikattum. Artham puriyamal irukka vendam. This simply shrug off everything. Avargal ellavatriyum udare thalli vidargalaga irukkirargal. They do not believe. Avargal viswasikkiradillai. That it is necessary to change anything. Endha oru kaaryathiyum தங்களுடைய வாழ்க்கையில மாற்ற வேண்டும் என்று அவர்கள் உணர்கிறதில்லை கவனமாய் கேளுங்கள் டயக்னோஸ்டிக் பரிசோதனையின் வார்த்தை கிளினிக்கல் வார்த்தை நம்மை ஆரோக்கியப்படுத்துகிற வார்த்தை they don't believe it is necessary to change anything in my life என்னுடைய வாழ்க்கையில எதையும் மாற்ற வேண்டும் என்கிற அவசியம் இல்லை என்று சொல்வார்கள் they are not in fact hearing what god is saying devan unmeyile enna pesugirar endradhai avargal kekkave illa endru na solugiren they are not hearing avargal kekkiradillai nahi sun raha avargal kekkiradillai they are not able to be in a place to hear what god is saying devan enna solugiraro adai kekkira idathile avargal illai yes yes
You know why? ஏனென்று தெரியுமா உங்களுக்கு? They are not able to hear. அவர்கள் ஏன் கேட்க முடியவில்லை? Because they have rejected the Lord's word. தேவனுடைய வார்த்தையை அவர்கள் நிராகரித்து விட்டபடியால். Yes. For so long. இவ்வளவு நாட்களாக. For a long time. நிறைய நாட்களாக. They have. அவர்கள் lived in their own world. தங்களுக்குரியதான அந்த சொந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். Yes. The world of their own conclusions. தங்களுடைய சொந்த முடிவுகளை கொண்ட உலகத்திலே வாழ்ந்தார்கள். Presumptions. அனுமானியத்தில் வாழ்ந்தார்கள். They have reeled under kind of fear. அவர்கள் ஒரு of some sort. ஒரு விதமான பயத்தினால் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். Yes. Fear of giving up. விட வேண்டும் என்கிற பயம். Fear of losing their freedom. Whatever that is, fear. தங்களுடைய சுதந்திரத்தை விட வேண்டும் என்கிற பயம். அப்படி எந்த பயமாக? An unbelief. ஒரு அவிசுவாசம். They have complained. அவர்களுக்கு கோரிக்கை உண்டு. அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். So long in their spiritual life. தங்களுடைய வாழ்க்கையில அதிக நாட்கள் எல்லா நாட்களிலும் அவர்கள் முறுமுறுத்து அவர்கள் கோரிக்கை வைத்து தேவனை குறித்தும் நம்மை சுற்றி இருக்கிற காரியங்களை குறித்தும் எல்லா காரியங்களையும் குறித்தும் இப்படியாக அநேக நாட்கள் வாழ்ந்து விட்டார்கள். எல்லாம் தங்களுக்கென்று அவர்கள் அதை ஏற்க மறுத்து விட்டார்கள். I want to tell us one thing. நான் சொல்ல விரும்புகிறேன். They are அவர்கள் numbered among those who are in spiritual slumber. அந்த ஆவிக்குரிய கடன திரையில் இருக்கிறவர்களின் மத்தியிலே எண்ணப்படுகிறார்கள். Yes, yes. They are in slumber. அவர்கள் ஆவிக்குரிய கடன திரையில் இருக்கிறார்கள். They will go around. அவர்கள் சுற்றித் திரிவார்கள். Into a deep sleep. அவர்கள் ஆழமான நித்திரையில். And they will never know it. அவர்கள் அவர்களுக்கு தெரியாத ஆழமான நித்திரையில் செல்வார்கள். அவர்கள் செவிடாகவும் குருடாகவும் இருக்கிறார்கள். தேவனுடைய காரியங்களுக்கு Yes, I want to tell us in closing. நிறைவிலே சொல்கிறேன். I want to tell us in closing. நான் நிறைவிலே சொல்கிறேன். A spirit of slumber. அந்த கடனித்திரையின் ஆவி leads us to hopeless conditions in our life. நம்முடைய வாழ்க்கையிலே அவநம்பிக்கையின் இடத்திற்கு கொண்டு வருகிறது நம்மை. May God save us from இதிலிருந்து தேவன் நம்மை ரட்சிக்கட்டும். In the burden of the spirit today. இன்று ஆவியானவருடைய பாரம் is never to condemn anyone. நம்மை கண்டனப்படுத்துவதற்கு இல்லை, கடிந்து கொள்வதற்கு இல்லை. But to convict us. நம்மை உணர்த்துவதற்காக இருக்கிறது. And show us as to where we are. நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை காண்பிக்கிறதா இருக்கிறது. But if we want to remain. ஆனால் நீங்கள் அங்கே இருக்க விரும்பினால் in our own justification. நம்முடைய சொந்த நியாயத்தினால் and shrug off everything we heard today. இன்று எல்லா கேட்ட காரியங்களையும் நாம் உதறி விடுவோம். That is our wisdom. இது my own wisdom. என்னுடைய சொந்த ஞானத்தினால் to please myself. என்னை நான் சந்தோஷிப்பிக்க விரும்பினால் remember. உணர்ந்து கொள்ளுங்கள். The day of the Lord. தேவனுடைய நாள். We will know. நாம் that we have lost everything. நாம் எல்லாவற்றையும் இழந்து விட்டோம் என்று அறிவோம். That we thought we will gain in our life. என்னுடைய வாழ்க்கையிலே பெற வேண்டிய காரியங்களை இழந்து விடுவோம். God is sending this word. ஆகவே தேவன் இதை அனுப்புகிறார் to awaken us. நம்மை எழுப்புவதற்காக. The bands that are you know binding us and keeping us in this test we may be delivered from நம்மை கட்டிக்கொண்டிருக்கிறதான கட்டுகளிலிருந்தும் நாம் தூசியில் இருக்கிறதான காரியங்களிலிருந்தும் எழும்ப பிரகாரமாக தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். Oh my God, help us. தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். I have passed my time already and God willing in his mercies we will see those things what slumber will bring into our lives next week. அடுத்த வாரம் அந்த கனநித்திரை நம்முடைய வாழ்விலே என்ன கொண்டு வரும் என்பதை பார்க்கலாம். தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். Let's be honest with God. தேவனோடு கூட நாம் உண்மையாக இருப்போம். நம்மோடு கூட நாம் உண்மையாக இருப்போம். Yes, shall we all stand up in his தேவனுடைய பிரசன்னத்தில் எழுந்து நிற்போமா?
Jesus. Thank you, Jesus. Korabakaya shakatala ramakasikata. Thank you, Jesus. Hallelujah, Lord Jesus. Let's be honest, brothers and sisters. Is the lamp ebbing out? Is the light going out of our lives? Are you in a place of where you are spiritually dry? No freshness. Despite everything that you are doing. I do not want to repeat everything we heard. Thank you, Jesus. Let's be honest. I'm concerned about my own life. I've been warned of God. We have been warned of God. I do not want to shrug off that responsibility. This is my prayer. When I see many men who have lost the anointing, while they've increased in terms of their ministry and branches and many, many, many in many ways, but they have lost. May God help us. And I would say that many of us would need a fresh anointing of the Lord. As a fresh flow of the Spirit of God into our lives. Hallelujah. May God help us. The Holy Spirit will show us what is that besetting thing in our lives. Thank you, Jesus. May God help us. Don't miss these days in your life, my brother, my sister. Thank you, Jesus. Hallelujah, Lord. So may God help all of us. It's my prayer for all of us. I request Brother Sam Russell to come forward. Close this gathering with a word of prayer. Father, we thank Thee for Thy word which has come to us. We thank You for Your convicting word which You ministered to us in the power of Thy Holy Spirit. To God, we receive Thy word into our hearts and lives. We do not want to resist Thy word. We do not want to stand on a presumptuous ground. O God, we want to be open to Thy Holy Spirit. Yes, we need a fresh touch of Thy Spirit, a fresh moving of Thy Holy Spirit upon us. O God, we just cry out to You
for grace and mercy to be upon us in these days. O God, we pray that, Lord, you would lift us up out of that miry clay and set our feet upon the rock, Lord, which is you. O God, save us. Save us, Lord, from our situations. Save us from the things that surround us. O God, we pray that, Lord, your Holy Spirit will convict us. Convict me, Lord, convict me. O God, I do not want to be like the foolish virgins who did not take extra oil in their lamps. O God, your day is coming. The day of the Lord is drawing near. Help me to prepare myself, Lord, to be ready, O God, for that day. I thank you, Father. I thank thee, Lord Jesus. I thank you, Father. Father, you are present with us, even this morning, Lord. I thank thee, Father. I thank thee. Bring us to that place. Bring us, O God, to that place. O God. O God, where we would cry out to you for more of you, Lord. More of you in our lives. Thank you, Lord. Thank you, Jesus. Your love has not condemned us, but convicted us, Lord. We thank thee and bless you. Bless you and worship you. In Jesus' most precious name.